ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீக்கங்காய் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்கறிகள் வந்து நமது அன்றாட வாழ்வில் பெரும் பங்கு வகிக்கக்கூடியது. அதிலும் வந்து பச்சை காய்கறிகளில் வந்து சாப்பிடுவது ருசிக்கும் மட்டுமின்றி ஆரோக்கியத்திற்கும் வழிவகுக்கக்கூடியது. அந்த பச்சை காய்கறிகளில் ஒன்று தான் இந்த பீக்கங்காய். இதை வந்து நாம் வாடிக்கையாக நாம் உபயோகப்படுத்தாவிட்டாலும், வாரத்தில் ஒரு முறையாவது நாம் வீட்டில் இதை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு நிறைய ஆரோக்கியத்தை தரக்கூடியது. இந்த பீக்கங்காயோட மருத்துவ பயன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார் சத்து, விட்டமின் சி, ரைபோஃப்ளேவின், துத்தநாக சத்து, இரும்பு சத்து, மெக்னீசியம், இந்த மாதிரியான சத்துக்கள் இதில் அடங்கி இருக்கின்றன. இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய தன்மை இந்த பீக்கங்காய்க்கு இருக்கிறது. இதில் உள்ள இயற்கை சத்துக்கள் வந்து இரத்தம் மற்றும் சிறுநீரில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது. பீக்கங்காயில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் வந்து கண் பார்வைக்கு ஊட்டம் தரக்கூடியதாக இருக்கிறது. பீக்கங்காய் வந்து சாப்பிட்றதுனால சிறுநீரை வந்து அதிகமாக பெருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. உடலுக்கு வந்து நிறைய ஆற்றலை தரக்கூடியது. உடம்பை வந்து குளுமைப்படுத்தி தண்ணீரை அதிகரிக்க செய்யக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பில் வயிற்று தொந்தரவுகளை நீக்குவதோடு எளிதில் வந்து ஜீரணமாகி வீரிய விருத்தியை நமக்கு தருகிறது. இந்த பீக்கங்காய் இலை சாறு பித்தத்தை போக்குவது மட்டுமின்றி இரத்தத்தில் இருக்கக்கூடிய அசுத்தத்தையும் சுத்தப்படுத்துகிறது. சொறி, சிரங்கு, நாள்பட்ட புண்கள், காய்ச்சல், இது எல்லாமே வந்து குணமாகிறதுக்காக நாம் இந்த பீக்கங்காயை சமைச்சு சாப்பிட்லாம். இந்த பீக்கங்காயில் சாம்பார் வைத்து கூட நாம் சாப்பிட்டுக்கலாம். இதில் நிறைய விதமான பதார்த்தங்கள் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இதில் வந்து பீக்கங்காய் பொரியல், பீக்கங்காய் கூட்டு, பீக்கங்காய் சாம்பார், பீக்கங்காய் துவையல், இந்த மாதிரி வந்து விதவிதமாக கூட நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரே மாதிரி நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியலை அப்படின்னா, வாரத்தில் ஒரு முறை வந்து ஒவ்வொரு மாதிரி நாம் இதை செஞ்சு சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். இதில் வந்து கசப்பு சுவை வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதை சமைச்சு சாப்பிட்றதன் மூலம் தோல் நோய்கள் வந்து நமக்கு வராமல் நாம் பாதுகாத்து கொள்ளலாம். இதனோட இலைகளை வந்து அரைச்சி புண் இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா, சொறி, சிரங்கு இந்த மாதிரியான இடங்களில் இந்த இலை சாறை வந்து நம்ம தடவணும் அப்படின்னா, அந்த மாதிரியான பிரச்சனைகள், நோய்கள், இந்த வியாதிகள் எல்லாமே வந்து குணமாகிறதுக்கு நமக்கு பயன்படுகிறது. பீக்கங்காய் வந்து கஷாயம் வச்சு குடித்தா கூட நம்ம உடம்புக்கு நல்லதா. முதல்ல வந்து இந்த பீக்கங்காயை வந்து வேரை எடுத்து நல்ல சுத்தம் செஞ்சு நாம் எடுத்து வச்சுக்கணும். இதை நல்லா இடித்து தண்ணீர் விட்டு காய்ச்சி அந்த தண்ணியை வடிகட்டி நாம் எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை வந்து வாணலியில் வந்து சிறிது நேரம் நல்லா கொதிக்க வச்சு இந்த பீக்கங்காய் கஷாயத்தை நாம் செஞ்சு குடித்தோம் அப்படின்னா, உடம்பில் இருக்கக்கூடிய நிறைய வியாதிகள் வந்து நமக்கு குணமாகிறதுக்கு நமக்கு பயன்படுகிறது. இந்த கஷாயத்தை வந்து பெரியவங்க ஒரு வேளைக்கு ஒரு அரை அவுன்ஸ் அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைகள் வந்து ஒரு கால் அவுன்ஸ் வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்டு வரும்போது நமக்கு ஞாபக சக்திகள் அதிகரிக்கும். அடிக்கடி நம்ம சோர்வடைகிற தன்மை இருக்கும்போது இந்த கஷாயத்தை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சிறந்த ஆற்றல் மருந்தாக இருக்கும். அதிக இரத்த சோகை இருக்கிறவங்க டெய்லியுமே வந்து ஒரு முறை இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பீக்கங்காய் வந்து துவையல் வந்து செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுடைய தோல் பிரச்சனைகள் நீங்கிறதுக்கு நமக்கு பயன்படுகிறது. இந்த பீக்கங்காய் துவையல் வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் விட்டு வந்து பீக்கங்காயை தோலை சீவிட்டு நல்லா வதக்கி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வரமிளகாவையும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பிறகு வந்து பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் வந்து வதக்கி கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மல்லி விதை, ஜீரகம் இதோடு சேர்த்து அதையும் வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து இந்த பீக்கங்காயில் போட்டு வணக்கி எல்லாமே வந்து சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா துவையல் வந்து நமக்கு ரெடியாக இருக்கும். இந்த பீக்கங்காய் துவையலை கூட நம்ம வாரத்தில் ஒரு நாள் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த துவையல் வந்து உடலில் உண்டாகக்கூடிய நோய் கிருமிகளை வந்து அழிக்கிறதுக்கு நமக்கு பயன்படுகிறது. கண் பார்வையும் தெளிவாக இருக்கிறதுக்கு நமக்கு உதவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் நமக்கு பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் வந்து உஷ்ணம் அடையாமல் பாதுகாத்து கொள்கிறதுக்கு நமக்கு பயன்படுகிறது. அதனால் வந்து நம்ம உடம்பு வந்து எப்போதும் குளிர்ச்சியாக வைத்துக்கொள்வதற்காக நம்ம இந்த பீக்கங்காவை வாரத்தில் ஒரு நாள் நாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பீக்கங்காயில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.